ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அஸ்மின் பராத்மன் நாராயணியம் ஸ்லோகம் மகா பெரியவா உபதேசித்த ஸ்லோகங்கள் என்றவுடன் நமக்கெல்லாம் முதலில் நினைவுக்கு வருவது நாராயணியத்தின் இந்த அஸ்மின் பராத்மன் என்று தொடங்கும் ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பல வியாதிகளிலிருந்து குணமடைந்தவர்கள் பலர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு என்ன பிரச்சனைகள் என்றாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வரலாம் மன அமைதிக்காக சொல்லலாம் இரவு தூங்குவதற்கு முன் சொல்லி பிறகு படுக்கைக்கு சென்றால் நல்ல தூக்கம் கிடைக்கும் ஏதாவது காரியம் வெற்றியடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே செய்தால் காரிய சித்தியாகும் நாராயணியம் சொல்லும் இடங்களிலெல்லாம் சகல சௌபாகியங்களும் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் ஐஸ்வர்யம் சேரும் கொடிய நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம் வழக்குகளில் வெற்றி அடையலாம் நவகிரக தோஷங்கள் நீங்கும் நல்ல ஞானமும் கீர்த்தியும் வாய்க்கும் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவையும் விலகும் தேவையில்லாத மன பயம் அகலும் இப்படி எத்தனையோ பலன்களை தினமும் முடிந்த அளவு நாராயணியம் பாராயணம் செய்வதால் பெறலாம் காலசர்ப்பதோஷம் கூட நாராயணியத்தை பாராயணம் செய்வதால் ஒன்றும் செய்யாது என்கிறது நாராயணியத்தின் பல ஸ்ருதி நாராயணியத்தில் பல ஸ்லோகங்கள் இருந்தாலும் நாம் நமக்கு தெரிந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டுமே சொன்னால் கூட போதும் நாராயணியம் எட்டாவது சதகம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தின் வரிகள் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிகி அனந்தபூமா மமரோகராசிம் வாச விஷ்ணுகு இந்த ஸ்லோகத்தின் பொருள் எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா பிரம்மாவை தோற்றுவித்தவரே நீயே நோய்களை நீக்கி நலம் தர வேண்டும் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிகி அனந்தபூமா மமரோகராசிம் நிறுத்திவாத்தாலய வாசவிஷ்ணு இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தினமும் குறைந்தது பதினெட்டு முறை உச்சரித்து வந்தால் எத்தனை பெரிய நோய்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் இது நம் மகா பெரியவாளின் வாக்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் ஸ்ரீமடத்திற்கு ஒருவர் மிகுந்த வயிற்று வலியுடன் வந்தார் தன் கண்களாலேயே அந்த பக்தரின் நோயையும் வலியையும் உணர்ந்த நம் மகாபிரியவா நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அதை தினமும் குறைஞ்சது பதினெட்டு முறையாவது சொல்லிண்டே வா உனக்கு குணமாயிடும் என்று சொல்லிவிட்டு தொண்டரை நோக்கி நாராயணியம் எட்டாவது தசகம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தை பிழையில்லாமல் எழுதி எடுத்துண்டு வா என்று சொன்னார் தொண்டரும் எழுதித்தர பக்தர் அதை பயபக்தியுடன் வாங்கி கொண்டார் சில நாட்கள் கழித்து வந்த பக்தர் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி என்ன வயிற்று வழியெல்லாம் பறந்து போயிடுதா என்று சிரித்து கொண்டே கேட்டார் நம் மகா பெரியவா சாட்சாத் வைத்தியநாத சுவாமியான நீங்கள் தான் பெரியவா என்ன குணப்படுத்தினீங்க என்று சொன்னார் அந்த பக்தர் நான் ஒன்றும் பண்ணலை அந்த குருவாயூரப்பன் தான் உன்னை சரி பண்ணியிருக்கார் நீ அந்த ஸ்லோகத்தை சொன்னதோட பலன்தான் இது இனிமேலும் இந்த ஸ்லோகத்தை விடாமல் சொல்லிண்டே வா என்று அந்த பக்தருக்கு பிரசாதம் அளித்து ஆசிர்வதித்த அந்த பக்தருக்கு வந்த நோய் புற்றுநோய் எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் நம் மகா பெரியவா அவரை காப்பாற்றினார் சாட்சாத் வைத்தியநாத சுவாமி ஸ்வரூபம் நம் மகா பெரியவா மறுபடி அந்த பக்தரை சோதித்த மருத்துவர்கள் என்ன மருந்து சாப்பிட்டீர்கள் உங்களுக்கு புற்றுநோய் இருந்த இடம் தெரியாமலே போய்விட்டதே என்று ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாம் பெரியவாளின் அற்புதம் இவர் மட்டும் இல்லை இதுபோல் பல ஆயிரம் பக்தர்கள் பல ஆயிரம் பேர் புற்றுநோய் மட்டுமின்றி எல்லா வியாதிகளிலிருந்தும் குணமடைந்திருக்கிறார்கள் எல்லாம் நம் மகா பெரியவாளின் அற்புதம் மகா பெரியவா உபதேசித்த இந்த நாராயணிய ஸ்லோகத்தை நாமும் தினமும் பதினெட்டு முறை சொல்லி கொரோனா போன்ற கொடிய வியாதிகளிலிருந்தும் விடுதலை பெறலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர हर हरशङ्कर जय जयशङ्कर